ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நானும் இப்போ அந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் பாலிடிக்ஸ், அரசியல் என்பது என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த அரசியல்ன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம், அது எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். தாமஸ் மேன்றவர் என்ன சொல்கிறோன்னா, எவ்ரி திங் இஸ் பாலிடிக்ஸ்ன்றது, அதாவது எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது அப்படின்றது. அவர் எப்படி சொல்கிறாருனா, ஒரு எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம் வாங்க. ஒரு நாடுத்துங்க, அந்த நாடோட வளர்ச்சி வந்து யார் கையில் இருக்குன்னா, அந்த நாட்டை வழிநடத்தும் தலைவர் கையில் இருக்குது, அதாவது பாலிட்டிஷியன்ஸ் கையில் இருக்குது, அரசியல்வாதி கையில் இருக்குது. அவங்க ஒழுங்காக நம்ம நாட்டை வழிநடத்திட்டே போகிறாங்கன்னா, நம்ம நாடு வந்து முன்னேறிட்டே போகும், நம்ம நாடு வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக மாறும். அப்படி டெவலப்டு கண்ட்ரியாக ஒரு நாடு முன்னேறிச்சுன்னா நாட்டு மக்களும் பயனடைவாங்க. அதனால் ஸோ அவங்களுக்கு தேவையான கல்வி வேலையை சொல்லிட்டு எல்லாமே கிடைக்கும், அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு சாதாரண குடிமகனோட வளர்ச்சிக்கும் ஒரு நாட்டு வளர்ச்சிக்கும் ரொம்ப தொடர்புடைய இந்த பாலிடிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேஷனாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் பாலிடிக்ஸ்? இட் இஸ் எ செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் டு மேக் டிசிஷன் ஆன் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். அதாவது ஒரு குரூப்புக்கு தலைவனாக வந்து வழிநடத்தி, இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி ஒரு குரூப்பை வழிநடத்தும் தலைவனுக்கு பேர் தான் அரசியல்வாதின்றாங்க. அந்த குரூப்பை ஒன்று வழிநடத்துறது தான் பாலிடிக்ஸ்ன்றாங்க. பாலிடிக்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குங்க. அதில் ரொம்ப முக்கியமான டைப்ஸ் என்னென்னா, ஒன்று வந்து டெமோக்ரஸி, இன்னொன்று வந்து மொனார்ச்சி. இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான பாலிடிக்ஸ் இருக்குது. மொனார்ச்சினா என்னென்னா, மன்னராட்சி. அந்த காலத்துலலாம் நடக்குள்ள மன்னராட்சி காலகாலமாக நடக்கும். அவங்க பரம்பரை பரம்பரையாக மன்னர்களாக வருவாங்க, ராஜ பரம்பரைன்னு சொல்லுவாங்க. இப்படி நடக்கிற ஆட்சியை தான் நம்ம மன்னராட்சின்னுவோம். அதை வந்து இங்கிலீஷில் வந்து மொனார்ச்சின்றாங்க இந்த ஆட்சிக்கு பேரை. இப்படி நடக்கிற ஆட்சி வந்து இப்படியே இருந்துச்சுன்னு சொன்னிங்கன்னா இப்படியே இல்லை. 19th century மேலே எல்லாம் கண்ட்ரி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பிரிஞ்சதுக்கப்புறம், நிறைய நாடு சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி மக்களாட்சி தான் நடந்துச்சு. அதேமாதிரி நம்ம இந்தியாவும் 1947 மேலே இந்தியாவும் ஒரு நாடாக தனியாக பிரிஞ்சதுக்கப்புறம் விடுதலை நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேட்டு கண்ட்ரிலாம் வந்துச்சு. ஆனால் நம்ம நாடும் ரெண்டு வகையாக பிரிஞ்சிச்சு, ரிலிஜியன் பேஸில் பாகிஸ்தான் இந்தியான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டெமோக்ரஸின்ற ஒரு ஆட்சி தான் எல்லாருமே பண்ண ஆரம்பித்தாங்க. டெமோக்ரஸின்னு என்னென்னா, மக்களாட்சி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் ஆகிற தலைவர் தான் மக்களாட்சின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி எடுக்கிற மக்கள் மூலியமாக பண்ணுறது தான் டெமோக்ரஸி நம்ம சொல்கிறோம். இப்படி தான் இந்தியா நாடும் டெமோக்ரஸி நாடாக இருக்குது. எப்போனா 1947 மேலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய கண்ட்ரியும் டெமோக்ரஸியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபெட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிட்டு உலகத்தில் ரெண்டு கவர்மெண்ட் இருக்குது. ஃபெட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்னா என்னென்னா, அந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டை பேஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டேட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தரும். யூனிட்டரி ஸ்டேட் கவர்மெண்ட்னா என்னென்னா, அந்த ஸ்டேட் வந்து ஓல் கண்ட்ரி தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஒரு ஸ்டேட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது, ஓல் கண்ட்ரியாக பார்க்கும் ஒரு நாடையே. ஸோ எப்படி சொல்லிட்டு ரெண்டு கவர்மெண்ட் இருக்குது. ஒரு கான்ஸ்டியூஷன் தான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா. கான்ஸ்டியூஷன்னா என்னென்னா, அரசியல் அமைப்பு, சட்ட விதிகள், ரிட்டன் டாக்குமெண்ட் தட் ஹவ் ஆல் பவர் இன் பொலிட்டிக்கல் சிஸ்டம். கான்ஸ்டியூஷனுக்கு வந்து எல்லா பவருமே இருக்குது, ஏன்னா அங்கே தான் அரசியல் அமைப்பே இருக்குதுன்னு ஒரு மைய புள்ளினே சொல்கிறாங்க கான்ஸ்டியூஷனை. கான்ஸ்டியூஷனோட பிரிவு என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜார்க்கண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன், நேஷனல் கம்யூனிகேஷன் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனுக்கு இல்லை எல்லா கமிஷனும் செயல்படும் ஒரு மையத்தை கொண்டு. அப்படி செயல்படுறது தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு எலெக்ஷன் நடத்தும். அதாவது நிறைய பார்ட்டிஸ் இருப்பாங்க ஒரு நாட்டில், பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகள் இருக்கும். அந்த பார்ட்டிஸ்க்கெலாம் ஒரு எலெக்ஷன் வெடித்து ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்க, அதுதான் மக்களாட்சி மூலியமாக தேர்ந்தெடுப்பாங்க. அதனால தான் நம்ம டெமோக்ரஸின்றோம். ஸோ இப்படி மக்கள் வந்து ஓட்டு போட ஆரம்பிப்பாங்க. அந்த டிஃப்ரெண்ட்டு பார்ட்டிஸ்லேருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுப்பாங்க, அந்த ஒரு நம்பர் தான் ப்ரைம் மினிஸ்டர் ஆவாங்க அந்த கண்ட்ரிக்கு. அப்படி தான் நம்ம இந்தியாவும் அப்படி தான் நம்ம இந்தியாவும் 1947 அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டு வருது. அதேமாரி தான் நம்ம தமிழ்நாடும், தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனும், தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையமும் இந்தியா எப்படி பண்ணதோ அதே ஃபார்மெட்டில் நம்ம தமிழ்நாடு நடக்கும் எலெக்ஷனில். அதில் ஜெயிக்கிறவங்க தான் நம்ம தமிழ்நாடு சிஎம் ஆவாங்க, சீஃப் மினிஸ்டர் ஆவாங்க. இப்படி தான் எல்லா ஸ்டேட்டுக்கும் நடக்கும். பாலிடிக்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ கிடச்சிக்கும் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் பாலிடிக்ஸில் ரொம்பவுமே தவறான விஷயம் என்னென்னா, பொலிட்டிக்கல் கரப்ஷன் அப்படின்னா லஞ்சம் ஊழல். இதை வந்து ஒழிச்சாவே ஒரு நாடு வந்து வளர்ச்சி அடைந்தே போகுமா? இது வந்து இது மட்டும் இருந்தால் ஒரு நாடு வந்து கீழெலாம் போகும், வளர்ச்சி அடையாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாடு டெவலப்டு கண்ட்ரியாக இருக்குன்னா அது கண்டிப்பாக கரப்ஷன் ஃப்ரீ கண்ட்ரியாக தான் இருக்குமா? ஸோ அப்படி இருக்கணும் தான் எல்லாரோட ஆசையாக இருக்குது, அது நிறைவேறும்னு நினைக்கிறேன். எவ்ரி திங் இஸ் பாலிடிக்ஸ்ன்ற மாதிரி இந்த வீடியோவில் வந்து பாலிடிக்ஸ் பற்றி எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும். லாஸ்ட்டாக இந்த ஒரு கோட்டை சொல்லிட்டு இந்த வீடியோவில் முடிக்கிறேன். பாலிடிக்ஸ் இஸ் நாட் எ கேம் பட் எ சீரியஸ் பிஸ்னஸ்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களோட அடுத்த வீடியோ செஞ்சுக்கிறேன். அன்டில் தென் பை பை, சி யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் எ நைஸ் டே, பை பை.